எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மோனிஷா. வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக். இட்ஸ் அ லவ்லி ரெய்னி சண்டே மார்னிங். இன்னைக்கு வந்து ஃபேமிலியோட ஒரு ரோட் ட்ரிப் போயிட்டு இருக்கோம். மைசூர்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன் டே ட்ரிப் போறதுக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான டெஸ்டினேஷன்ஸ் இருக்கு. இந்த ட்ரிப் பாத்தீங்கன்னா வந்து நாங்கள் ப்ரீவியஸ் டே நைட் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து மார்னிங் எத்தனை மணிக்கு ரெடி ஆகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோட அண்ணா வந்து ரெண்டு ரூட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்கே மைசூர் சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் வந்து மான்சூன் சீசன், இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. எங்களோட கார் பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு எங்களோட ஜேர்னி வந்து அரௌண்ட் மார்னிங் 9:00 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ரூட் எதுக்கு நாங்கள் சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு ரெடி ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் இங்கே மான்சூன் சீசன் இருந்தால் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ எங்களோட ட்ரைவ் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்றனால தான் இந்த ரூட் நாங்கள் சூஸ் பண்ணோம். அண்ட் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரியலி வர்த் விசிட்டிங். அண்ட் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து மைசூர்லேருந்து மட்டும் கிடையாது, பெங்களூர்லேருந்தும் எல்லாமே கொஞ்சம் நியரஸ்ட் பிளேசஸ் தான். இன்னைக்கு எங்களோட ரோட் ட்ரிப் வந்து மைசூர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நாங்கள் விசிட் பண்ண போகிறது சோம்நாத்புரா. சோம்நாத்புரா டெம்பிள்லேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா தலக்காடு. தலக்காடுலேருந்து அடுத்து வந்து சிவனசமுத்ரா அண்ட் பேக் டு மைசூர். இதுதான் இன்னிக்கோட பிளானாக இருக்க போகுது. அண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிளான் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 170 கிலோமீட்டர்ஸ். எங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிற பார்த்தீங்கன்னா சோம்நாத்புரா டெம்பிள். இது வந்து மைசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் பிஃபோர் தட் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்காக பொன்னப்பா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டிநரசிபுராவில் இருக்குது, நான் அங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பென்னே தோசை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா வந்து பிளெயின் பட்டர் தோசை அப்படின்ட்டு அவைலபிளாக இருக்கும். அது கூட வந்து சட்னி அண்ட் விட்ஸ் ஆகும், வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அங்கே சர்வீஸ் பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் 6:30 மேக்ஸிமம் 10:30 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா ஷாப் வந்து க்ளோஸ் ஆகிடும். அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைமில் தான் நாங்கள் ரீச்சே ஆகணும். அதனால தான் எங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஆகும் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் சட்னியோட தான் நாங்கள் தோசை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதுவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து எனி டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு பெண்ணை தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து சோம்நாத்புராவில் இருக்கிற பிரசன்ன சென்னகேஸ்வர் டெம்பிளுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இது வந்து ஹொய்சலா ஆர்கிடெக்சரில் 3 பிளேசஸில் இதுவும் ஒன்று. இன்னும் 2 பிளேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேலூர் அண்ட் ஹளேபீடு. ஸோ நாங்கள் அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் பிளேசஸ். அண்ட் மைசூர்லேருந்து ஆகட்டும் இல்லை பெங்களூர்லேருந்து ஆகட்டும் ஒரு வீக்கெண்ட் கெட்டவேக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஸோ யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் நாமினேட் ஆகிருக்கிற 3 ஹொய்சலா டெம்பிள்ஸில் இதுவும் ஒன்று. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லவ்லியாக இருக்கும். அதே மாதிரி அவ்வளோவா க்ரௌடெல்லாம் கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பூஜை எதுவுமே நடக்காது. ஏன்னா செல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருக்கிறதுனால பூஜை நடக்காது. பட் அதெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கலாம். Nearly 350 years the old. 350 years the ruled across the part of India. At the time they built the riots and they... நாங்கள் வந்து கைட் வந்து புக் பண்ணியிருந்தோம். அண்ட் ஹீ சார்ஜஸ் அரௌண்ட் 500 ருபீஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெம்பிள் பற்றி ஆகட்டும் ஆர்கிடெக்சர் ஆகட்டும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து கேசவ ஜனார்தனா அண்ட் வேணுகோபாலா அப்படின்னு 3 ஐடல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லார்ட் கேசவாவோட ஐடல் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. மற்ற 2 ஐடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதை நம்ம பார்த்து ரசிக்கலாம். Yeah.
இங்கே சோம்நாத்புரா டெம்பிளில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர் ஆகட்டும், ஸ்கல்ப்சர்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம பிக்சர்ஸ் நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எடுக்கிறதாகட்டும், இந்த மாதிரி வந்து ஸோ இங்கே அட்லீஸ்ட் 2 to 3 hours வரைக்கும் நம்ம தாராளமாக ரிலாக்ஸாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்களும் எங்கள் ஃபேமிலியோட பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பிளேஸ்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ எங்களுடைய அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து தலக்காடு, இன்னொரு ஒரு ஸ்டன்னிங்கான லொக்கேஷன். இது வந்து சோம்நாத்புராலேருந்து அரௌண்ட் 24 kilometers லொக்கேட் ஆயிருக்கு. தலக்காடு சுற்றி வந்து நிறைய டெம்பிள்ஸ் இருக்கிறதுனால இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் டு விசிட்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து காவேரி ரிவர் ஒட்டி இருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து நிறைய கோவில் அந்த மாதிரியெல்லாம் பார்க்காம நம்ம வந்து இந்த ரிவரில் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ இங்கே காவேரி ரிவரில் பார்த்தீங்கன்னா வந்து பரிசல் இருந்தது. ஸோ அதனால் வந்து பரிசல் ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இந்த பரிசலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பின் மாதிரி கொடுத்தாங்க. அது எங்களுக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் ரியலி என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த பரிசல் ரைட் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து வெதர் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கூடவே வந்து மழையும் பெஞ்சதுனால வந்து ரைட் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நாங்கள் 3 hours நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா வந்து இங்கே பரிசல் ரைட் ஆகட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் ரொம்ப நேரம் விளையாட்டாங்க குட்டீஸ் எல்லாம், அதே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த மாதிரி அந்த வெதரை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 hours நாங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் நாங்கள் போயிட்டுருக்கிற இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சிவனசமுத்ரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து தலக்காடுலேருந்து அரௌண்ட் 27 kilometers லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே சிவனசமுத்ரில் பார்த்தீங்கன்னா வந்து 2 waterfalls இருக்கும். ஒன்று வந்து ககனச்சுக்கி, இன்னொன்று வந்து பரச்சுக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ககனச்சுக்கி ஆகட்டும் பரச்சுக்கி ஆகட்டும் இந்த 2 waterfalls அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து வியூ பாயிண்ட்ஸ்னு இருக்குது. 2 view points அரௌண்ட் 15 kilometers டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ எந்த வியூ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வேணுமோ அங்கேருந்து நம்ம போய் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து 2 waterfalls தெரியும், பட் அந்த வியூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம். அந்த வியூ பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் டிலைட்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸை வீடியோஸை எடுத்துக்கிட்டோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 5 o'clock க்ளோசிங் டைம். 5 o'clock ஆனதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் இந்த ப்ளசண்ட்டான பிளேஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஃப்ரெஷ் ரிவர் ஃபிஷ் ஃப்ரை வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை வந்து வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ராவல் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேஸ் போய் சுற்றி பார்க்குறது மட்டும் கிடையாது. இட் கிவ்ஸ் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, நம்ம ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து நம்ம கேரக்டர் வந்து ஒரு பெட்டர் வேல மோல்ட் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம லைஃப்பில் போகிற ஒரு ஒரு ட்ராவல்லிருந்தும் நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இட் டசன்ட் ஹாவ் டு பி அ லக்ஸுரி ட்ரிப் ஆல்வேஸ். அண்ட் எனிவேஸ் நைட்டில் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம் ட்ரிப்பில் இருந்து. ஸோ நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பாய்.